சுதந்திர தினத்தை முன்னிட்டு சாணக்கியாவின் கலக்கல் பட்டிமன்றம். இன்றைய தலைமுறையிடம் தேசப்பற்று வளர்கிறதா தளர்கிறதா? August 11 வெள்ளி இரவு 7 மணிக்கு தி மியூசிக் அகாடமி மினி ஹால், டிடிகே ரோட், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கடந்த 5 ஆண்டுகளில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் எவ்வித பயங்கரவாத தாக்குதல்களும் இல்லை என்று உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களின் எண்ணிக்கை மற்றும் தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய், கடந்த 5 ஆண்டுகளில் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எந்தவித பயங்கரவாத தாக்குதலும் நடைபெறவில்லை என்றும், கடந்த 5 ஆண்டுகளில் 666 பயங்கரவாத சம்பவங்கள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நடந்திருப்பதாகவும், அதேபோல கடந்த 5 ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 650 பயங்கரவாதிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.